பிக் பாஸ் சீசன் செவன்ல ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவரை வந்து ஃபேக் அலிகேஷன் வச்சு ரெட் கார்டை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இப்போ ஒரு பேராசிரியர், நிஜமாவே ஒரு பேராசிரியர், அர்ச்சனாவுடைய அப்பா, அவர் போயிட்டு சிறப்பாக சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாரு. நிக்சன் தம்பிக்கு ஒரு குத்து, விக்ரம்க்கு ஒரு குத்து, மாயா பூர்ணிமாவுக்கு ஒரு குத்து, கடைசியாக கமலுக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ரொஃபஸர் பிரதீப்பை பற்றி இங்கே பேசக்கூடாது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்து உள்ளே அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அது கவனமாக தவிர்த்த மாதிரி தான் தெரியுது எல்லாரும். இன்னும் அதை மீறியும் சில பேர் எங்கேயாவது பேசியிருக்க கூடும். அந்த கிளிப்பெல்லாம் வந்து அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த நிக்சன் தம்பிக்கு வந்தோம் அப்படின்னா, கள்ளிப்பால் கொடுத்து இவங்கெல்லாம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பற்றி இவர் ஒரு கமெண்ட் அடித்தாரு. அதை ரெண்டு மூணு இடத்துல பேசியிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நிக்சனுடைய உருட்டுகள்லாம் வந்து அவன் அங்கே சொல்லலை இங்கே சொல்ல அப்படின்ட்டுருக்கிறானுங்க. ஏய், அவன் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறான், அதை ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கிறான். அந்த வார்த்தையை திரும்பி நம்ம இவனுக்கு சொல்லாமான்னா, அது எந்த குழந்தையாக இருந்தாலும் அது காமெடி தான், காமெடியாக விவேக் சொன்னது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து தூக்கி குப்பையில் போடப்பட வேண்டிய ஒரு காமெடி. ஸோ அதனால் அந்த காமெடிக்காக கூட அதை சொல்ல தேவையில்லை. ப்ரொஃபஸர் கரெக்டாகவே அட்வைஸ் பண்ணார். அது வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய மீடியாவில் இருந்துட்டு அந்த மாதிரி சொன்னது வந்து எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு. உடனே தம்பி வந்து ஒரு ட்ராமா பண்ணுவான்ல, இவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி இவன் தப்பாக வார்த்தைகளை சொல்லி பாடி டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்டே சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டின வந்தானே இவன், பொய்யெல்லாம் சரளமாக வரும். நான் வந்து எப்போ சொன்னேன், இந்த வாரமா அந்த வாரமா இப்போவா அப்படின்லாம் உருட்டினா, நீங்கள் ரொம்ப முன்னாடி சொன்னீங்க, அது மாதிரி சொல்லக்கூடாது, யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அந்த பக்கம் விக்ரமை கூப்பிட்டு, தம்பி ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லை பண்ணாமல் போ, ஆனால் வந்து அவங்கள வந்து மார்க் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னார். நான் எப்போ சார் அப்படின்றான். இவனை வந்து இன்னொருத்தங்க அந்த கும்பல் புள்ளிகேங் மார்க் பண்ணாலே அதை கமல் சார் வந்து கேட்டாலே, சார் அவங்க அப்படி பண்ணல சார்னு உருட்டுருவேன். இவனை சொல்லும் போது இவன் ஒத்துக்குவா போகிறான். இவன் வந்து எப்போ அதை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அர்ச்சனாவை பற்றி விசித்ரா அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக அர்ச்சனா கிட்ட அந்த பாத்ரூம் ஏரியாவில் சொல்லிட்டு, அப்போ அக்ஷயா இருக்கிறாங்க பக்கத்தில், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒழுங்கு காட்டி சிரிக்கிறாங்க. இந்த செட் ப்ராப்பர்ட்டியே மற்றவங்களை பார்த்து செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ண ஆள் தான், அதெல்லாம் சைலண்டாக பண்ணியிருக்கு, இல்லை மெதுவாக பண்ணியிருக்கு, அதனால வந்து நிறைய பேர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, கடந்து போயிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிகள்லாம் வந்து பியூர் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஊதுறாங்க உருட்டுறாங்கல்ல, அவங்களாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அது தூக்கி வெளியே போட வேண்டிய ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும், விக்ரமுடைய அப்பா வந்து ஸ்கோர் பண்ணார்ல, சிறப்பு, சூப்பராக பண்ணிட்டார். அவர் பேசின இடங்கள்லாம் சிறப்பாக பண்ணார். லாஸ்ட்டாக மாயாவை எப்படி வச்சு செஞ்சார், கமல் சார் எப்படி வச்சு செஞ்சாருன்னு சொல்லிட்டோம் நம்ம. அடுத்து விஷ்ணு, அவராக வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சார், நான் வந்து அர்ச்சனா கிட்டே அந்த மாதிரி சண்டை போட்டேன் சார் அப்படி, இந்த குப்பைத்தொட்டு மேட்டர்லாம் வச்சு சண்டை போட்டாங்கல்ல, ஸோ அதை வந்து அவர் சாரி கேட்கும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, கருத்து முரண்கள் இருக்கலாம், அதை நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். விஷ்ணுவை பற்றி இவங்க பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. காரணம், விஷ்ணு வந்து ஒரு கோமாளி, அவர் வந்து முடித்த உடனே அப்போயே இமீடியேட்டாக போய் சாரி கேட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பெருசாக எடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வன்ம குடோன்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த வன்ம குடோன்களை தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க விசித்ராவை பற்றி இன்னும் அப்படியெல்லாம் பெருசாக பாயிண்ட் அவுட் பண்ணல. விசித்ராவுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே. இங்கே தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் குத்து விழுதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு, மாயா லேசாக அப்படியே ஒளிகிறாங்க. அந்த இடத்துல மணி பண்ணார் பாருங்க, ஒரு ப்ரூட்டல் அட்டாக். இப்போ எல்லாரும் மாயாவோட ரியாக்ஷனை பாருங்க அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது, சிரிப்பாக இருந்தது. அது இங்கே மாயா மட்டுமே இல்லை, அது புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கல்ல, பூர்ணிமாவும் இருக்கிறாங்கல்ல, உடனே மாயா பூர்ணிமா கூடவே விஷ்ணு வந்துட்டா அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாயா சாஸ்டாங்கமாக அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்களாம். இவங்க மன்னிப்பெல்லாம் எந்த அளவுக்கு நம்புவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி விக்ரம் அம்மா கூட கலாச்சரிக்கிறாங்க, அவங்கெல்லாம் உணர்ந்தெல்லாம் சாரி கேட்குறது இல்லை, சும்மா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சாரி சொல்லிடுவாங்க அப்படின்னு. கமல் சார்கிட்ட வார வாரம் அதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நக்கல் அடிக்கிற மாதிரி, இப்போது இவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டதும் அவங்க வந்து வேணாமா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அர்ச்சனாவும் தூக்கி விட்றாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பூர்ணிமா விஷ்ணு வந்து அதே போல் சாரி கேட்குறாங்க, அதெல்லாம் பரவாயில்லன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் நக்கல் அடிக்க வருது பாருங்க அந்த வன்ம குடோன் மாயாவுக்கு. அவங்க வந்து இன்னும் 20 நாள் நாங்கள் இதே போல் விளையாடிடுறோம், அதுக்கப்புறம் மொத்தமாக சாரி கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காமெடியா, அது காமெடி இல்லை, அது ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி, அதுதான் உள்ளத்தில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் பண்ணுங்க மாயா பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் சிறப்பான ஹாஸ்ட் ஒருத்தர் கிடச்சிருக்கிறார்ல, எங்களுக்கான ஹாஸ்ட் இருந்தார் 6 சீசனாக, அவர் இப்போ காணோம்ல, அவர் உங்களுக்கான ஹாஸ்டாக மாறி இருக்கிறார்ல, அதனால நீங்கள் பண்ணுவீங்க, ஜாலியாக பண்ணுங்க. இங்கே எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரோ அதே போல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாகிட்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார், நீ என்ன தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பக்கம் ஒரு டீம் இருந்தாங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டீமாக இருந்தீங்க, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு டீமாக இருந்தீங்க அப்படின்னாரு. ஆமாம், அதுதான் தப்பாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டவுனாக ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட்லாம் பண்ணாரு. அது எல்லாத்துக்கும் மேல கடைசியா கமல் சாருக்கு ஒரு குத்து குத்துனாருன்னு சொன்னோம்ல, அதுதான் சிறப்பான குத்து. அர்ச்சனா அவங்க அப்பா அம்மா தனியா பேசிட்டு இருக்கும் போது அங்க சொல்றாரு, இங்க நீங்க இது எல்லாத்தையும் கேமராவை பாக்குறீங்க, நாங்க இந்த கேமரா எல்லாம் உங்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல தான் பாக்குறோம் அப்படின்னாரு. கரெக்ட் இல்ல, இதுல எங்க குத்து விழுந்துச்சு கமல் சாருக்கு அப்படின்னா புரியலையா? இந்தமா புரியல, நவம்பர் 4 சம்பவத்தை பத்தி பேசும்போது அடுத்த வாரத்துல விசித்ரா இதை தானே சொன்னாங்க, இத்தனை கேமரா இங்க இருக்கு, பதிவுகள் இருக்கு, என்ன சார் இங்க போய் எப்படி சார் பண்ண முடியும், இவ்வளவு பெரிய டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வாட்ச் பண்ணிட்டு இருக்குல்ல சார் அப்படின்னு சொன்னதும் வெளியே கூட பார்த்துட்டு பார்க்காம போயிடுறாங்க அப்படின்னார்ல. இதை வந்து திரும்ப திரும்ப சொல்றது வந்து நமக்கே கொஞ்சம் போரா தான் இருக்கு, பட் வேற வழி கிடையாது. ஒரு படத்துல இந்த முக்கியமான பிளாட் இருக்குல்ல, அந்த பிளாட் வந்து பேசிதான் ஆகணும். ஏன்னா நடக்கிற சம்பவங்கள், இனி நடக்க போற சம்பவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டை சுத்தி தான் நடக்குது. ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணி போக முடியாது, திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுருவாங்க. உருட்டக்கூடிய ஆட்கள் வெளியவும் இருக்கிறாங்க உள்ளவும் இருக்கிறாங்க, அதனால ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.